ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று உன்னை காண சிவன் வந்துள்ளேன். என்னை எத்தனை முறை பார்த்திருக்கிறாய்? ஒரு முறை கூட என்னை நீ நேரில் பார்த்தது அல்ல. ஆனால் இன்று யோக அதிசயம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. என்னை நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் காணப்போகிறாய். ஆனால் அதற்கு நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். எனக்காக வெறும் 5 நிமிடம் மட்டும் ஒதுக்க வேண்டும். இந்த நல்ல நாளில் எனக்காக ஒரு 5 நிமிடம் நீ தியானம் செய்ய வேண்டும். நான் சொல்லும் விதிமுறைப்படி செய். நிச்சயமாக உன் கண்ணுக்கு நான் தெரிவேன். கண்ணை மூடு. கண்ணை மூடி என்னை நினைத்துக்கொள். உன் கண் முன் நான் அப்படியே வந்து நிற்பேன். ஆனால் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. என்னுடைய ஓம் மட்டும்தான் உன் வாயிலிருந்து வர வேண்டும். ஞாபகங்கள் முழுக்க என்னுடைய முகங்கள் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். உன்னுடைய கவலையோ உன்னுடைய கஷ்டங்களோ உன்னை யாராவது ஏதாவது சொன்னார்களோ அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. என்னுடைய எண்ணமும் ஓம் என்ற நாமமும் மட்டுமே தான் உன்னுடைய வாயிலிருந்தும் மனமும் சொல்ல வேண்டும். புரிகிறதா? இப்பொழுதே செய்ய ஆரம்பி. தங்கமே, உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது ஈடேறும். இதுவரை உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு ஓடும். ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உன்னை விட்டு ஓடும். கவலைகளை நினைத்து கலங்காமல் இந்த சிவனை நீ பார்த்துவிட்டாய் என்ற சந்தோஷத்தோடு இருந்தால் இன்றுக்குள் இன்னும் 1 மணி நேரத்திற்குள் உன்னுடைய வாழ்வில் இன்ப செய்தியை நீ காணலாம். என்னை கண்ணால் பார்ப்பது எல்லாம் அவ்வளவு எளிதல்ல. ஏதோ ரூபத்தில் வருவேன். அதுவும் உண்மையான பிள்ளைகளுக்கு மட்டுமே. இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் நான் உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று தெரியும். தங்கமே, உனக்கும் என்னை பிடிக்கும், எனக்கும் உன்னை பிடிக்கும். அதனால்தான் நான் உனக்கு இந்த வாய்ப்பினையே கொடுத்தேன். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே பரிசாக தர வேண்டும் என்று சந்தோஷத்தை தரவே இந்த ஈசனாகிய நான் வந்துவிட்டேன். சில சமயங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டித்தான் வர வேண்டும். உங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியுமா? என்னை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் நானே சொல்கிறேன், நான் நடுநிலையானவன். யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பேன். எனக்கு பிடித்தவர்கள் எனக்கு பிடிக்காதவர்கள் என்றால் எதுவுமே பாரபட்சம் பார்க்க மாட்டேன். ஒருவர் தவறு செய்து இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் தண்டனை கொடுப்பேன். அதுவே அந்த இடத்தில் அவர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் நான் நல்லதையும் செய்வேன். கவலைப்படாதே. என்னுடைய கண்மணியே, எதற்காகவும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே. அதுபோல ஒரு விஷயத்தில் ஒரு தவறு நடந்துவிட்டது என்றால் அதுவே இன்னொரு விஷயத்தில் அந்த தவறு நடக்கும் என்பதை வாழ்க்கையில் நினைத்து கொள்ளாதே. ஒரு விஷயத்தில் தவறு நடந்தால் எப்படி இன்னொரு விஷயத்தில் தவறு நடக்கும்? இதையும் எதையும் போட்டு குழப்பி கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ இந்த ஈசனை நினைத்து செய். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இந்த ஈசனுக்கும் சாய்க்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்று தெரியுமா? தெரிந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளவு ஒற்றுமை எங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் என்னை எல்லா ரூபத்திலும் பார்க்கிறீர்கள். பார்க்கலாம், நானும் சாயும் ஒன்றுதான். நிறைய வித்தியாசங்கள் எங்களுக்குள் இருக்கும். என்னென்ன என்பதை யோசித்து பார்த்தால் உங்களுக்கே வியப்பாக இருக்கும். தங்குங்களா? நான் முழுமையாக உங்களுடன் தான் இருக்கிறேன். நீங்கள் சாயை வணங்கினாலும் சரி, என்னை வணங்கினாலும் சரி, இருவரும் ஒன்றே. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சாயை வணங்குகிறீர்கள். உங்களுக்கே தெரியாமல் என்னையும் சேர்த்து வணங்குகிறீர்கள். தங்கமே, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதை நான் அறிவேன். அடுத்த வரப்போகும் பிரதோஷத்திற்குள் உன் வாழ்க்கையில் தட்டு தடுமாறி தடைப்பட்டு கொண்டே இருந்த விஷயமானது நடக்க ஆரம்பித்து உனக்கு வெற்றியை தந்துவிடும். அடுத்த பிரதோஷத்திற்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றமும்
வந்துவிடும். இன்று சுபனாய், இன்று நீ துவங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் போய் முடியும். கவலைகள் மட்டும் என்றும் கூடவே கூடாது. எந்த அளவு நீங்கள் மனதில் திருப்திகரமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன் தெரியுமா திருப்திகரமாக இருங்கள் என்று சொல்கிறேன். மனமானது அமைதியாக இருந்தால்தான் வரும் செயல்களானது நிம்மதியாக வரும். எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன? உங்களுடைய கடமைகளை செய்வது. உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள். அது சரியாக்கி அதை நல்ல முறையில் கொண்டு வருவது இந்த சிவனின் கையிலேயே உள்ளது. காலம் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், என்றென்றும் இருக்கும். சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாகவே இருக்கும். எதையும் கண்டு கவலைப்படக்கூடாது. எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் வித்தியாசமாகவே நடக்கும். நீ அதையெல்லாம் நினைத்து வருந்தவள், நீ உன்னுடைய கடமையை செய்கிறாயா என்று மட்டும் பார்த்து உன்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நீ நல்லபடியாக செய்ய வேண்டும். கடமையை செய்தால் நிச்சயமாகவே அதற்கான பலன் கிடைக்கும். கடமையை செய்துவிட்டு பலன் கிடைக்குமா என்று யோசிக்கக்கூடாது. உன்னுடைய விஷயத்தை செய்துவிட்டு நீ உன் இஷ்டத்திற்கு இரு. நிச்சயமாக காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பலன்கள் அள்ளி கொடுப்பேன் இந்த ஈசனாகிய நான். ஒரு வாட்டி வருஷத்திற்கு ஒரு முறையாவது என்னை திருவண்ணாமலையில் வந்து தரிசனம் செய்துவிட்டு போ. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் படாத கஷ்டமெல்லாம் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையானது மலை போல கம்பீரமான வாழ்க்கையாக மாறிவிடும். எதற்குமே உனக்கு குறையில்லாமல் நான் ஆக்குவே. முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்களால் அதுவும் வரவில்லை, வர முடியவில்லை என்றால் நிச்சயமாக மாதம் ஒரு முறையாவது என்னை என்னுடைய கோவிலில் வந்து தரிசனம் செய்யுங்கள். உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதோஷத்திலும் நல்ல நாட்களிலும் நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் சிலர் என்னுடைய கோவிலுக்கு ஏன் வருவதில்லை? வேலை அதிகமாக இருக்கிறது என்றால் தங்கமே, உனக்காக நான் காத்திருக்கிறேன். யாருமே இல்லை என்று வருத்தப்படுகிறாய். உனக்காக இங்கு சிவனாகிய நான் என்னுடைய கோவிலில் காத்திருக்கிறேன். ஒரு தாய் ஒரு பிள்ளை வெளியில் சென்று வந்தால்தான் அவள் உணவே சாப்பிடுவாள். அதுபோலத்தான் நீங்கள் வந்து என்னை பார்த்தால்தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். நான் உங்களுக்கு தாய், தகப்பன், எல்லாமே நான் தான். நீங்கள் என்னை வந்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு நேரம் என்னுடைய கோவிலில் இருக்க வேண்டும் என்று தோன்றுமோ பேசுங்கள். உட்கார்ந்து இருங்கள். எவ்வளவு நேரம் இருக்க வேண்டுமோ இருங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் பேச தோன்றுதோ அது அனைத்தையும் என்னிடம் பேசுங்கள். எல்லாவற்றுக்கும் நானே உங்களுக்கு விடை அளிப்பேன். காலம் எப்பொழுதும் உங்களை சோதனை செய்யவே செய்யாது. உங்களுக்கு யார் யார் எப்படி என்பதை உணர்த்துமே தவிர உங்களை கஷ்டப்படுத்தாது. அதை முதலில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பேரும் புகழுடனும் வாழ வேண்டிய உங்கள் வாழ்க்கை இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. மாற்றமில்லை. நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையில் தடைபட்டு கொண்டு இருக்கும் இந்த கஷ்டமான காலகட்டமானது சீக்கிரமாகவே நீங்கள் கனவில் வைத்திருக்கும் உங்களுடைய ஆசைகள் படியே இன்பமாகவே நடக்கும். பேரும் புகழுடனும் வாழும் உங்களுக்கு இனி எல்லாமே சுபிக்ஷமே. தைரியத்துடன் இருங்கள். நானே உங்களுக்கு அனைத்திற்கும் பாதுகாப்பாக நல்ல வழிகளையும் நல்ல வேலைகள் நல்ல வாய்ப்புகள் அனைத்தையும் நானே தருவேன். தைரியத்துடன் இருங்கள். உங்களுக்கு அனைத்துமாகவே இங்கு நான் இருப்பேன். உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பும் எப்பொழுதும் நல்வழி நடத்தவும் இங்கு நான் இருந்து உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் பெற்று தருவேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.